பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட என் தனசேகரன் வெற்றி பெற்றார். 80 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் என் ராஜேந்திரன் வெற்றியடைந்தார். 84 ஆண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதிமுக சார்பில் எஸ் என் ராஜேந்திரன் அவர்களே வெற்றி பெற்றார். 89 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட என் பெரியசாமி வெற்றி பெற்றார். 91 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட விபிஆர் ரமேஷ் வெற்றி பெற்றார். 96 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட என் பெரியசாமி வெற்றி பெற்றார். 2001 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ராஜம்மாள் வெற்றி அடைந்தார். 2006 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட கீதா ஜீவன் வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் டி செல்லப்பாண்டியன் வெற்றி அடைந்தார். 2016 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட கீதா ஜீவன் வெற்றி பெற்றார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி நகராட்சி, முத்தையாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 5 முறை வென்றிருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் தலா 6 முறை இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. கடந்த 50 ஆண்டு தேர்தல் வரலாற்றில் இந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றன. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? மீண்டும் திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 5 மாசத்துல வருது. யார் வந்தா நல்லா இருக்கும்? சீமான் எடப்பாடி தான் வரும். முக ஸ்டாலின் வந்தாதான் நல்லா இருக்கும். எடப்பாடி அரசு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மீண்டும் அந்த ஆட்சி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை. ஸ்டாலின் பிஜேபி மாற்றி அமைச்சர் தான் அவரும் இவரும் எப்படி செய்யறாருன்னு சொல்லி பாக்கலாம். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை. அண்ணா வரும் யார் வந்தா நல்லா இருக்கு அது நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். நம்ம தலைவர் தான் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். யார் வந்தாலும் ஓகே தான். 21 ஏடிஎம்கே தான் வரும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வரும். மக்கள் தீர்ப்பு செயல்பட தூத்துக்குடியை பொறுத்தவரையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கீதா ஜீவன் திமுகவை சார்ந்தவர். அதாவது அவங்க ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்றாலும் கீதா ஜீவனை பொறுத்தவரையில் கடந்த முறை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னே சொல்ல முடியும். கீதா ஜீவனுக்கு எதிராக இன்றைக்கு அதிமுகவில் அந்த பகுதியில் வலுவாக இருக்கக்கூடியவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள். செல்லப்பாண்டியனுக்கும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்து வருவதை அந்த மக்களின் கருத்துக்களின் வாயிலாக கேட்க முடிகிறது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி என்கிற முதல்வருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. கீதா ஜீவன் வராமல்
மாற்று ஒருவர் அதாவது அதிமுகவை சேர்ந்தவர் ஒரு வரணும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு தூத்துக்குடி மக்கள் பலர் பேசுறதை நம்மளால் கணிக்க முடியுது பெரும்பாலான மக்கள் திமுகவே வர வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக திமுக வர்சஸ் அதிமுக போட்டி தான் இருக்கும் அப்படின்றது கடுமையா தெரியுது அப்படி போட்டின்னு வந்தால் கீதா ஜீவனுக்கும் செல்லப்பாண்டியன் அதிமுகவை சேர்ந்தவர் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க தூத்துக்குடியை பொறுத்தவரையில் மக்கள் ரெண்டு கருத்தையுமே வைக்கிறாங்க திமுகவும் வரணும் அதிமுக வரணும் பலதரப்பட்ட கருத்துக்களை நம்மளால் கேட்க முடிந்தது அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போன்ற விஷயங்கள் அதே போன்று புலம் அமைக்கக்கூடிய மக்கள் விவசாய மக்கள் ஆர்பர் துறைமுகங்கள் நிறைந்த பகுதி இந்த தூத்துக்குடி பகுதி அதனால மீனவ மக்கள் கூட அதிகமாக நம்மளால் பேச முடிந்தது அவர்கள் எல்லாம் எல்லாருடைய கருத்துக்களுமே திமுக ஸ்டாலின் வர வேண்டும்னு சொல்றாங்க குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு இந்த தூத்துக்குடி பகுதியில் உயர்ந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது தூத்துக்குடி தொகுதிக்கு ஆதன் தமிழன் 2021 தேர்தல் களம் நிகழ்ச்சிக்காக களத்திற்கு சென்றிருந்தார் மூத்த ஊடகவியலாளர் திரு மாதேஸ்வரன் அவர்கள் அவருடைய கருத்தில் அடிப்படையில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புக்கு கொஞ்சம் கூடுதலான வாய்ப்புகள் இருக்குதா அவருடைய பார்வை முடிச்சிருக்கிறாரு நம்முடைய பார்வை அப்படிங்கிறது அதிமுகவை சேர்ந்த செல்லப்பாண்டியன் அவர்கள் போன முறையே கீதா சிவன் அவர்களிடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாக்குகள் தோற்றிருந்தார் தூத்துக்குடியில் ஏற்பட்ட ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் மக்கள் மத்தியில் இனிமேல் ஒரு பேசுகிறதா இருந்தாலுமே கூட மக்கள் மத்தியில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது அரசியல் வரலாற்றில் கடந்த 50 கால அரசியல் வரலாற்றில் இந்த தூத்துக்குடி தொகுதியில் மட்டுமே மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுக தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் திமுக இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க கீதா சிவன் மீதும் ஒரு சில விஷயங்களில் மக்களுக்கு கொஞ்சம் விருப்பமின்மை இருக்கிறதாக நம்மளால் காண முடிகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றாக நம்ம அதிமுகவுக்கு வாய்ப்பளிக்கலாம் அப்படின்னு மக்கள் எண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் திமுகவின் வெற்றி என்பது கொஞ்சம் நெருக்கடியாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது மற்றபடி அதிமுக கொஞ்சம் கடுமையான போராட்டம் செஞ்சு கடுமையான முறையில் வந்து களப்பணிகள் செஞ்சாங்கன்னா அதிமுக கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவே என்னுடைய பார்வையை நான் முன் வைக்க விரும்புகிறேன் மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்